ஏய் கோமணத்தோட ஓடாதடா ஒரு சமயம் போல இருக்காது குளிச்சிட்டு ஓடுற டேய் அய்யோ உன்னை பிடிக்கிறதுக்கு உன்ன மாதிரி வரையிரு என்னது புது மெம்பரா அம்பட்ட வாராவதில அநாதி அழுதுகிட்டு கிடந்ததா போலீஸ் அனுப்பிச்சு வச்சாங்க அட பாவமே நீங்க ரெண்டு பேரும் கடைசி அம்பட்ட வாராவதிக்கு எப்ப போனீங்க உங்க ரெண்டு பேரும் முகசாயில இருந்து இருக்கேன் சே சே எங்களுக்கு அப்படி எல்லாம் யாரோடையும் சேயம் கிடையாது என்ன மாதிரி நிச்சயமா இருக்க முடியாது என்ன பேச்சு பேசுறீங்க இல்லம்மா குழந்தை உங்கள மாதிரி அழகா இருக்கேன்னு சொல்ல வந்தேன் அதுக்குள்ள குறுகுறுங்க மனசாட்சி எங்களுக்கு ஏன் உத்தரம் நாங்க அசட்டு தரமா பெத்துக்கவும் மாட்டோம் அறிவு கிட்ட தரமா கண்டறத்துல போடவும் மாட்டோம் இவ்வளவு அழகான குழந்தைய அனாதியா போடுறதுக்கு பெத்தவளுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ மனசுன்னு இருந்தா இப்படி செஞ்சிருப்பாளா தப்பான வழியில தாயானவங்களுக்கு எல்லாம் கடவுள் இருதயத்தையே வைக்கிறது இல்ல போல இருக்கு கரெக்ட் சார் நீங்க சொல்றது உண்மைதான் சார் இல்லனா நம்ம ஆசிரமத்துக்கு தினம் இப்படி நாலு குழந்தைங்க வந்துகிட்டு இருக்குமா அட போமா நீ அவங்களுக்கு எல்லாம் மனசுன்னு ஒன்னு இருந்தாதானே பிரச்சனையே வரப்போகுது பெத்தவளுக்கே பிடிக்காதனால தானே இப்படி நடு ரோட்ல விட்டு போறாளுக இதுகளை கட்டி மேய்க்க வேண்டியது நம்ம தலையெழுத்து ஐயோ கோமணத்தை கேட்டுறானே அம்மா திரும்ப அப்படியே இரு டேய் டேய் ஓடாதடா டேய் ஓடாதடா டேய் ஒண்ணுதோ ஒண்ணுதோ ஓடாதடா எவ்வளவு தூரம் நான் வரது ஹேர்து ஏய் இம்மனா முஞ்சி நீ ஏன் கிளாஸ்க்கு போகாம இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க आम पोई परेशान ना करिए पोरे मोटे वाले बात इधर पे इंगे कड़े आठ ये कॉमने सो इन्हें निंगा और न्यूज़ वाला वांधेर का आरंग क्या को मटेंग रिंगा अरे बड़ा वो न्यूज़ से पोव रोशिया पति था अबले इंगे काला अपने ना न्यूज़ से बा नी वारा அதா இல்ல வேற நியூஸ் என்ன வேற நியூஸ் தபரா சபையே கூடியாச்சு என்ன அது வேற நியூஸ் நாளைக்கு சுதந்திர தினம் அப்படிங்களா அது கூட தெரியாதா ஆமா அத வாங்கி கொடுத்தவங்களே மறந்துட்டாங்க நாங்க ஞாபகம் வச்சிட்டு என்ன செய்ய போறோம் நாளைக்கு நமக்கு ஒரு ஸ்வீட் குடுக்க போறாரு அது ஆறுன்னு சொல்லுங்க நம்ம சமயக்காரன் அதா இல்ல யாராவது மந்திரிகளா இருக்கோ கரியாது ஃபாரின்ல இருந்து டொனேஷன் அனுப்புற யாராவது விஐபி ஆ இருக்கும் நோ யாருன்னு சொல்லி தொலைய டேஜி நிக்கார் ஐயோ 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 ரஜினி அப்பே நமக்கு ஸ்வீட் குடுக்க போறார் ஐயோ ரஜினினா ஸ்வீட் நேரடியா கொடுக்க மாட்டாரு இப்படி சைடுல போட்டு நம்மள எல்லாம் வாயால பிடிக்க சொல்வாரு அடி 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 நாளைக்கு என்ன பண்ணுது கேட்டீங்க போடவே வேண்டாம் மிஸ்டர் பேண்ட் ஜீன்ஸ் போட்டா அவருக்கு பிடிக்கும்னே நான் ரஜினி அதோட நின்னு ஒரே ஒரு ஸ்டில் எடுத்துக்கணும்டி படமே எடுக்கலாம் என்னோட ஆட்டோகிராஃப் புக்ல அவருடைய கையெழுத்து மட்டும் தான் இல்ல என்னது கூட தான் இல்ல ரஜினி அங்கிள் வர போறது எங்களுக்காக நீங்க எல்லாம் ஏன் இப்படி அலையறீங்க அல்பண்டா உங்களையும் சேர்த்து தான் சொன்னேன் ஸ்டாஃப் எல்லாரையும் மதர் கூப்பிடுறாங்க வாங்க ஹே ஹே ரஜினி அங்கிளோட நம்ம எல்லாம் போட்டோ எடுத்துக்குவோம் நாளைக்கு வராருல ஏண்டா ஜான் நீ மட்டும் ஏண்டா பேசாம இருக்க ரஜினி அங்கிள நீங்கலாம் கண்ணால பாப்பீங்கல்ல என்னால பார்க்க முடியாது தொட்டு தான் பார்க்க முடியும் டே பீட்டர் அது கேர்பாடு பண்றியாடா டோன்ட் வரி ரஜினி அங்கிள் கூட நீ கை கொடுக்க போற அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் ஓகே இது கைக்கு வராத கேஸ் நாம் கார் கழுவ போறே இப்ப என்ன பண்றது தோட்டக்காரட்ட மம்மட்டிய வாங்கி வெட்டி எடுக்க வேண்டியது தானே ஐயோ மதருக்கு தெரிஞ்சா கோவிச்சுப்பாங்க யாராவது யோசனை சொல்லுங்களே ஓமா மாதிரி நிக்கிற ஓமா நீ ஏதாவது சொல்ல Ha ha ha!
உங்களுக்கு வாய்தா சரியில்லைனாலும் மூளை நல்லா இருக்கு. வாங்க போலாம். வாங்க வெளியலாம். ஆரம்பத்துல எனக்கு தெரியும் நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்னு. அமெரிக்காக்கு போறதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு? துப்பு. பீட்டர், ராத்திரி பகலா உன்னை கவனிச்ச எங்களை எல்லாம் மறந்துடாதப்பா. மறக்க மாட்டேன். பீட்டர், அமெரிக்கால இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வர போற? உங்களுக்கு குழந்தை வளர்க்கறது எப்படின்னு ஒரு புஸ்தகம் வாங்கி அனுப்புறேன். அதை படிச்சு பார்த்து குழந்தை வளர்க்கறது எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த மூணு ஈட்டருக்கும் சரியான நோஸ் கட்டு கொடுத்து அனுப்பிச்சுடா. அது இருட்டு விடு. எனக்கு அமெரிக்கால இருந்து என்னடா கொண்டு வர போறேன்? உங்களுக்கா கண்ணடிக்கிற பொம்பளை பொம்மை. என்ன ரசனடா உனக்கு? இந்தியா ஒரு பெரிய மேதையே இறக்க போகுது. எதுக்கும் பொம்மைய செக்அப் பண்ணி அனுப்பு. என்ன பார்த்த உடனே ரெண்டு கண்ணியும் மூடிய போகுது. உங்க எல்லாருக்கும் என்னென்ன வேணும்னு நீ சொல்லு ரோசி. எனக்கு ஒரு பெண் வாங்கி அனுப்புறியா? நான் ரஜினி அங்கிளுக்கு பிரசன்ட் பண்ணணும். சைமன், உனக்கு என்ன வேணும்? சைமன், ஒரு மே மாதம் சொல்லி அங்கிருந்து அனுப்பு. அது இங்கேயே கிடைக்குமே. உள்ளூர் மாதா நம்ம சொன்ன குறைகளை காலை வாங்கிக்க மாட்டேங்கிறா. அங்கிருந்து வர மாதாவாச்சும் நமக்கு ஹெல்ப் பண்றாங்களா பாக்கலாம். ஜான், உனக்கு என்ன வேணும்? செத்து போனவங்க கண்ணு கடிச்சா ரெண்டு வாங்கி அனுப்புறியா? எதுக்கு? அத கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு வச்சா கண்ணு தெரியும் டீச்சர் சொன்னாங்க. உனக்கு என்ன வேணும்? பாபா. பாயா? பாபா. ஓ, மவுத்தா இருக்கனா? சிறிய புஷ்பா, உனக்கு என்ன வேணும்? நல்லா கேக்குற மாதிரி ரெண்டு காது வாங்கி அனுப்பு. அனுப்புறேன். அது சரி பீட்டர், நீ அமெரிக்கா போனதும் முதல் வேலை என்ன செய்வ? முதல்ல ரீகனை பார்ப்பேன், நாயகரெல்லாம் குளிப்பேன், டிஸ்டிலண்டை சுத்தி பார்ப்பேன். ருசி, நீயும் வரியா? ஐயோ, நான் வரமாட்டேன்ப்பா. ஏன்? அங்க ஜனாதிபதி ரீகன் இருப்பாரு, டிஸ்டிலாண்ட் இருக்கும், நயாகரே இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா என் ரஜினி அங்கே இருக்க மாட்டாரு. நான் வரமாட்டேன். கிருஷ்ணதேவராயர் பராக் பராக் பராக். சபையை தொடங்கலாமா? அரசே, தெனாலிராமன் இன்னும் வரவில்லையே. காரணம்? அஜீரண கோளாறாம், சற்று காலதாமதமாக வருவார். நேற்றிரவு நாங்கள் இருவரும் ஒன்றாகத்தானே சாப்பிட்டோம். சரி, வரும்போது வரட்டும். சபை தொடங்கட்டும். வாருங்கள். வணக்கம். வணக்கம். என் அருமை தாய்க்குலம் சபைக்கு வந்த நோக்கம்? நீதி வேண்டும், நியாயம் வேண்டும், உரிமை வேண்டும். அரசுக்கு எதிராக அன்றாடும் கோஷமிடுவது இந்த நாட்டில் வழக்கமாகிவிட்டது. முதலில் உங்க கோரிக்கை என்னவென்று கூறுங்கள். அரசே, இந்நாட்டு சாதாரண சிப்பாய் கூட இரண்டு மனை வைத்திருக்கிறார். படைத்தளபதி மூன்று மனை வைத்திருக்கிறார். மந்திரிமார்கள் நான்கு மனைவி வைத்திருக்கிறார். அவ்வளவு ஏன் இந்த நாட்டு மன்னரே? ஐந்து ஐந்து. ஆமா, இது ஆண்களின் வீரத்தை அளவா காட்டுகிறது. இதில் நீங்கள் வருத்தப்பட என்ன இருக்கிறது? எது உங்கள் வீரம்? எங்களை வெறும் பந்தனை பாவைகளாக மட்டும் நடத்துவதா? உங்களுக்குள்ள மரியாதை எங்களுக்கும் வேண்டும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை வேண்டும். சம உரிமை? சம உரிமை என்றால் எந்த விதத்தில்? எல்லா விதத்திலும். பேச்சுரிமை, எழுத்துரிமை, சொத்துரிமை, இவை எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் விருப்பம் போல் இரண்டு மூன்று புருஷன்மார்களை கட்டிக்கொள்ளும் உரிமை. மகாமந்திரிகளே, என்ன இது? இது அநியாயம், இது அக்கிரமம், இது ஆண்டவனுக்கே அடுக்காது. நீங்கள் மட்டும் இரண்டு மூன்று மனைவிகளை மணக்கலாம், இது ஆண்டவனுக்கு அடுக்குமா? அது மட்டுமா? தினமும் இரவு மகாராஜா மாறுவேடம் பூண்டு நகர சோதனை என்ற பெயரில் மேலமாட வீதிக்கும் கீழமாட வீதிக்கும் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் ஆண்டவனுக்கு அடுக்குமா? அமைதி, அமைதி. நீங்க சற்று அமைதியாக மறுங்கள். நீங்க பேச ஆரம்பித்தால் நம்முடைய அந்தரங்கம் எல்லாம் பகிரங்கமாகிறது. தாய்மார்களே, நீங்க கேட்ட எல்லா உரிமைகளையும் கோரிக்கைகளையும் நாம நிறைவேற்றி கொடுக்கிறோம். ஆனா ஒரு பொண்ணு மூணு கணவன்மார்களை மணந்து கொள்வது மட்டும் தயவு செய்து வேண்டும். அதெல்லாம் முடியாது. நீங்கள் இரண்டு மூன்று பெண்களை மணப்பது போல் நாங்களும் இரண்டு மூன்று ஆண்களை மணக்க புதிய சட்டம் கொண்டு வாருங்கள். ஐயோ, அது ரொம்ப சிக்கலான பிரச்சனை. உண்மைதான் மன்னா, மிக மிக சிக்கலான பிரச்சனை. அதனால தான் வைத்தியரையும் கையோடு கூட்டி வந்தேன். வைத்தியரே, நீ சற்று ஓரமாகிரும், அவ்வப்போது அழைக்கிறேன். இந்தாரும் எங்காவது போய்விடாதீரையா? என் மன்னா, நேற்று நாம் இருவரும் ஒன்றாகத்தானே சாப்பிட்டோம். தங்களுக்கு ஒன்றும் உபாதை இல்லையே? இது வரைக்கும் இல்லை. ஆனா இப்போது இவர்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். ஏன் இவர்கள் அனைவரையும்
யாராவது ஒருவன் கெடுத்து விட்டானா? இல்லை, அவர்களை கிடப்பாக்கிறார்கள். புரியவில்லையே. நான் நீர் எல்லாம் நாலந்து மனைவிகளை வைத்திருப்பது போல். நான் இல்லை, நீர். ஆமாம், உங்களால முடியாதல்லவா? அப்படி இல்லை, நான் உத்தமன் என்று சொல்ல வந்தேன். சொன்னார்கள், பிரச்சனைக்கு வாரோம். சொல்லுங்கள். ஒரு ஆணுக்கு மூணு நாலு மனைவிமார்கள் இருப்பது போல ஒரு பொண்ணுக்கு மூணு நாலு கடவுள்மார்கள் இருக்க வேண்டும் என்று உரிமை கேட்கிறார்கள். கொடுக்க வேண்டும். தாய்க்குளமே, தயவு செய்து நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். உங்களை யாரோ தவறுதலாக தூண்டி விட்டிருக்கிறார்கள். இந்த கோரிக்கையில் பல பேராபத்து காத்திருக்கிறது. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இப்படி ஒரு சட்டத்தை அமல்படுத்தியே ஆக வேண்டும். இல்லை இல்லை, மந்தாரத்தான், வேறொன்றும் தவறாக இல்லை. வேறு வழியே இல்லையா? இருக்கிறது, ஒரே ஒரு நிபந்தனை. சொல்லுங்க. எதுவாக இருப்பினும் நான் மன்னரிடம் கூறி நிறைவேற்றி வைக்கிறேன். அரசர் உள்பட ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் தான் வாழ்க்கை நடத்த வேண்டும். இதற்கு சம்மதம் என்றால் எங்கள் கோரிக்கையை நாங்கள் வாபஸ் பெற்றுக் கொள்கிறோம். நன்றி, நன்றியோ நன்றி, நன்றி மன்னா. அரசே, ஒரு பெண் மூன்று ஆண்களை மணந்து கொள்ளும் உரிமையை விட நீங்கள் மேல்மாட வீதி கீழ்மாட வீதி இவையெல்லாம் மறந்து விடுவது நல்ல நல்லவா? உமக்கென்ன சொல்லிவிட்டீர்? தினமும் இரவில் நமக்கு மாட வீதி பக்கம் எல்லாம் போகாம இருப்பது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம். என்ன தெனாலிராமன் சதி செய்கிறார். முதலில் இவரை சுயசேதம் செய்ய வேண்டும். பொறுமை, பொறுமை, பொறுமையாக செய்வோம். தெனாலிராமா, இந்த மாட வீதி பக்கம் எல்லாம் போகாம இருக்கிறத விட அவங்க கேட்கிற உரிமையை அவங்களுக்கு கொடுத்து விடலாமே. வேண்டாம் அரசே, இதில் பல பேராபத்து உள்ளது. என்ன என்ன ஆபத்து? அரசே, ஒரு ஆணுக்கு ஐந்து மனைவிகள் இருந்தால் பிறக்கும் குழந்தைக்கு அவன் ஒருவன் மட்டுமே அப்பாவாக இருக்க முடியும். ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஐந்து கணவன்மார்கள் இருந்தால் நாளை பிறக்கும் குழந்தைக்கு அப்பா யார் என்றால் அந்த குழந்தைக்கும் தெரியாது. இப்படி ஒரு சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நாளை எதிர்காலத்தில் நம் நாட்டு பிரஜைகள் அனைவருமே அப்பன் பெயர் தெரியாதவர்களாக இருப்பார்கள். இப்படி ஒரு களங்கம் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் வம்சத்துக்கு தேவையா அரசே? குழப்பி விட்டீர்களே. அப்படி இல்லை, இவை எல்லாவற்றையும் விட மிக மிக முக்கியமான ஒன்று. நாளை இதே உரிமையை நமது பட்டத்தரசியும் எடுத்துக்கொண்டால்? சொல்லாதீர்கள், சொல்லாதீர்கள். கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. நமக்கு அறிவு வந்து விட்டது. தாய்குலமே, தாய்குலமே, தக்க சமயத்தில் வந்து என் கண்ணை திறந்து விட்டீர்கள். இனிமே எனக்கு மேல் மாடமும் வேண்டாம், கீழ் மாடமும் வேண்டாம், எந்த மாடமும் வேண்டாம். இது எனக்கு மட்டும் இல்லை, நம்ம நாட்டில் இருக்க எல்லா ஆண்களுக்கும் சேர்த்துதான். நன்றி, மிக்க நன்றி.